அன்னாளை குறித்து வேதம் சொல்கிறது. தேவ சமூகத்தில் போய் அவங்க ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே என் தலையின் மேல் இருக்கிற நிந்தை மாறுவதற்கு எனக்கு ஒரு இரக்கத்தை நீங்க செஞ்சா போதும், எனக்கு ஒரு பிள்ளையை நீங்க தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது அவள் கேட்டது ஒரு பிள்ளையை, ஆனால் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தது தீர்க்க தரிசிய கர்த்தர் தந்தார். நான் நம்புகிறேன் உங்களுடைய ஜெபங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் ஆச்சரியமான பதிலை கர்த்தர் தருவார். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஜெபித்தது கொஞ்சம், நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் ஆச்சரியமான பதிலை சொல்லுங்க. நீங்க பிரமிக்கிற பதிலை, நீங்க சந்தோஷப்படுகிற பதிலை, நீங்க கேட்டது கொஞ்சம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியா. இந்த வார்த்தையை நம்புறவர்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கிறது. உங்களுடைய ஜபத்திற்கு பதில் வரவில்லை என்று சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் இன்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உன்னுடைய ஜபத்திற்கு நான் ஆச்சரியமான ஒரு பதிலை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா! பிரமிக்கத்தக்க பதிலை கர்த்தர் தந்தார். ஆமென். சிலர் அப்படிதான், மனசு ரொம்ப உடைஞ்சு போய் நீங்க வந்திருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கலாம், இது நடந்தா போதும் எனக்கு, இது நடந்தா போதும், நான் ஒன்றும் பெருசா கேட்கல ஆண்டவரே, சின்னதா தானே கேட்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த நிந்தையை என்னால சுமக்க முடியல, இந்த அவமானத்தை என்னால சுமக்க முடியல. ஆனா நான் நம்புறேன், நீங்க காத்துருங்க, உங்களுக்கு ஒரு பதில் வரும். எப்படிப்பட்ட பதில் வரும் அப்படின்னு சொன்னா, அந்த பதிலை பார்த்து நீங்க பிரமிப்பீங்க, அந்த பதிலை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அந்த பதிலை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. அன்னால் பிள்ளையை கேட்டால் கர்த்தர் தீர்க்க தரிசியே கர்த்தர் தந்தார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நல்ல கைகளை தட்டி அதிகமாய், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் நமக்கு கிரியை செய்கிற கர்த்தர்.